வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தலா பத்ரேவுக்கு வேறு லெவலான ஒரு போஸ்டர், பத்ரே போஸ்டர் தான் இப்படி எடிட் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு நமக்கு ரெண்டு அப்ளிகேஷன் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து இன்ஷாட், அடுத்தது கைன் மாஸ்டர். ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கொலேஜின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டுங்க. அதில் கிரிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை நம்ம வந்து இப்போ வந்து கொலேஜ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை ஒரு 10 ஃபோட்டோ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 10 ஃபோட்டோஸ் தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் 10 ஃபோட்டோ, ஒரு 9 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது டிக்கை காண கொடுத்துக்கோங்க. டிக்கை காண கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக ஃபேஸ் வந்து தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டிக்கை காண கொடுத்துட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது. எகைன் ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கொலேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 9 ஃபோட்டோஸு. ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ரேம் மாதிரி செட் பண்ண போகிறனால இதுக்கு எக்கச்சக்கமாக ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் அத்தனை ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் டிக்கை காண கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக இது பண்ணுறீங்களோ பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கோசரம் தான் வந்துட்டு நான் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்காக வந்து இருக்கும். பண்ணிவிட்டு டிக்கை காண கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஹோம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொலேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம கடைசியாக ஆட் பண்ணால் நம்ம இந்த மல்டிபிள் ஃபோட்டோஸை வச்சு ஆட் பண்ணியிருந்திருப்போம், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஃபோட்டோஸை எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எத்தனை வாட்டி தேவைப்படுதோ அத்தனை வாட்டி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லேயர் இருக்கும். ஸோ லே அவுட்டு அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் கூட கொடுத்துட்டு டிக்கை காண கொடுத்துருங்க. டிக்கை காண கொடுத்துட்டு கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த கேன்வாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் 4:5 ரேஷியோவை கொடுத்துட்டு டிக்கை காண கொடுத்துட்டு இப்போ கரெக்டாக உங்களோட ஃப்ரேம் வந்து ஃபேஸ் வந்து ஸ்க்ரீனில் கவர் ஆகுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக இருக்கான்றதை ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் ஃப்ரேம் வந்து கரெக்டாக மேக் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே சேவ் ஆப்ஷனை கொடுத்து இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கைன் மாஸ்டரில் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ண வாட்டி கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே இமேஜ் அசட்டுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனு நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயரை காணை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஷாட்டில் எடிட் பண்ண அந்த மல்டிபிள் ஃபோட்டோவை இங்கே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓரளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை நீங்கள் ஏதாவது 1 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் எரேஸ் பண்ண போகிற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு கைன் மாஸ்டரில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி இந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு எந்த இடத்துல செட் பண்ணுறீங்களோ கரெக்டாக சென்ட்ரலாக தான் செட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணுங்கள். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லைனர் மாஸ்க்ன்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ணோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி இந்த லைனர் மாஸ்க் எஃபெக்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதோட டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்னு இருக்கும் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும், ஒரு 15 வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு கலர்னு இருக்கும், அதில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக்கை காண கொடுத்துட்டு லைட்டாக அந்த இமேஜை ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் எந்தளவுக்கு ஜூம் பண்ணி இங்கே செட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த இமேஜஸ் வந்து கீழே வந்து ஷோவாகாமல் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான மெட்டீரியல் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் இமேஜ் கொடுத்துருப்பேன்.
அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடய சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறனோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனே வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தான் அந்த இமேஜ் இருக்கணும். ஸோ அதை வந்து இன்னும் கூட நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் ஒரு ஃபோட்டோ வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து ஒன் பேக்ரவுண்ட் இமேஜ் எரேஸ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணோம், அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இந்த இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் அந்த இமேஜை இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா சர்க்கிள் இமேஜை கொஞ்சம் மேலே கூட தூக்கி செட் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே இப்போ கடைசி ஆட் பண்ண இமேஜையும் இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் பிரைட்னஸ்ஸு எந்த அளவுக்கு தேவையோ அதெல்லாம் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அந்த லைனர் மாஸ்க் வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அந்த லைனர் மாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த இமேஜை வந்து கீழே இந்த மாதிரி ஷேடோ மாதிரி ஷோ ஆகணும், பேக்ரவுண்ட்லேயும் இருக்கணும், கீழேயும் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பர்த்டே இது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு அந்த டெக்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கேனோ அது தேவை அப்படின்னா ஒன்று கூட ஜூம் பண்ணி இந்த மாதிரி கீழே வந்து செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அதோடைய டைம் டியூரேஷன் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிடுங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா கூட விட்டுறலாம். அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படி பேக்கில் வந்துட்டு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் 100 கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ ஆடியோ பார்த்தீங்கன்னா நான் எதுவும் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண வாட்டி மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.